என்ன திடீர்னு நீராவி இன்ஜின் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறீங்க இல்லைங்களா? இந்த தலைமுறைக்கு இது புதுசு தான். தெற்கு ரயில்வேயில் இருக்கிற திருச்சி பொன்மலை, பெரம்பூர் கேரேஜ், ஆவடி பனிமனை ஆகியவை இணைந்து தான் இந்த நீராவி ரயில் இன்ஜினை வடிவமைச்சிருக்கிறாங்க. வடிவம்தான் பழசு, ஆனாலும் நவீன முறையில் முழுக்க முழுக்க மின்சாரத்தில் தான் இந்த இன்ஜின் இயங்குது. ரொம்பவுமே அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த ரயிலில் 3 சொகுசு ஏசி பெட்டி இருக்கான், 1 பேண்டரி ஏசி பெட்டி இருக்கான், அப்புறம் சொகுசான இருக்கைகள், சுற்றுலா இடங்களை காணக்கூடிய வகையில் கண்ணாடி மேற்கூரை, அதிநவீன கழிப்பிட வசதி, பெரிய ஜன்னல்கள், மொபைல் ஃபோன் சார்ஜிங் வசதி, அவசர கால கதவுகள், வண்ண வண்ண நிறங்களில் உள் அலங்காரம் போன்ற நிறைய விஷயங்களை, நவீன விஷயங்களை டிஜிட்டல் முறையில் இங்கே பயன்படுத்தியிருக்காங்களாம், இந்த ரயிலில் பயன்படுத்தியிருக்கிறாங்களாம். பழமையும் புதுமையும் இணைந்த இந்த சுற்றுலா ரயில் சென்னை புதுச்சேரி இடையே ஓட இருக்குதுங்க. அதற்கான சோதனை ஓட்டம்தான் இன்றைக்கி நடந்தது. தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்என் சிங் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் பயணித்தாங்க. இன்றைக்கி பிற்பகல் 12 மணிக்கு விழுப்புரம் ரயில் நிலையம் வந்த இந்த ரயிலை நானும் போய் பார்த்தேன். நீங்களும் பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. சோதனை ஓட்டத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சுற்றுலா ரயில் திரும்பவும் நம்ம ஊருக்கு வரும். அப்போ நாமும் இதில் பயணிக்கலாம்.